பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அதே மாதிரி சிரிச்சு பேசி சந்தோஷமா அவ்வளோத்தையும் மொத்தமா இனிக்கே உங்க கூட சுத்தணும். சீக்கிரம் போங்க, வேகமா போங்க. என்ன அப்படி கூட்டு போறியா? மாமா, நீங்க கேட்டதுக்காக நான் உங்களை எங்க வேணாலும் கூட்டிட்டு போவேன். ஆனா இந்த நேரத்துல நீங்க எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. அதுக்கு இல்லை தங்கம், நம்மளுக்கு கல்யாணம் ஆகி இவ்வளோ நாள் ஆகுது, ஆனால் நான் ஆசைப்பட்ட மாதிரி உன்னை சந்தோஷமாக வச்சுக்கவே முடியல. அந்த ஆட்டோ பின்னாடி சீக்கிரம் போங்கண்ண. நீ கஷ்டத்தை மட்டுமே என் கூட சேர்ந்து அனுபவிச்சுட்டு இருக்க, எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்கல. நான் எப்பவுமே உன்னை சந்தோஷமாக பார்த்துக்கணும், உன்னை ராணி மாதிரி பார்த்துக்கணும்னு மனசுக்குள்ளே ரொம்ப நாளாக கனவு கண்டு வச்சுட்டு இருந்தேன். ஆனால் நான் நினச்சதில் பாதி கூட நிறைவேற்ற முடியல. அதெல்லாம் தான் இப்போ செய்யணும்னு நினைக்கிறேன் தங்கம். மாமா, நீங்க எனக்கு எந்த குறையும் வைக்கல, நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க எனக்கு ஒரு கௌரவமான வாழ்க்கையை தான் கொடுத்துருக்கீங்க. நீங்க தேவையில்லாம கண்டதையும் நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. அதுக்கு இல்லை தங்கம், பொண்ணுங்கன்னா அது வேணும் இது வேணும் நிறைய ஆசைப்படுவாங்கலாம் சொல்லுவாங்க. ஆனால் நீ என்கிட்ட எதுவுமே ஆசைப்பட்டு கேட்டதும் கிடையாது, நானும் உனக்கு பெருசாக எதுவும் செஞ்சதும் கிடையாது. நான் உனக்கு ஒரு புருஷனா நல்லபடியாக உன்னை கவனிச்சுக்கலன்னு மனசு உறுத்தினே இருக்குது. மாமா, பொண்ணுங்களுக்கு எவ்வளவுதான் வாங்கி கொடுத்தாலும் என்னதான் செஞ்சாலும் அதனால அவங்களுக்கு எந்த சந்தோஷமும் கிடைக்காது. கட்டின பொருஷன் ஆரோக்கியமாவும் நல்லபடியாவும் இருக்கும் போதுதான், மஞ்சள் குங்குமத்தோட தீர்க்க சுமங்கலியா வாழும் போதுதான் அவங்களுக்கு சந்தோஷமே கிடைக்கும். அதை விட ஒரு பொண்ணுக்கு வேற எந்த சந்தோஷமும் இருக்க முடியாது மாமா. மாமா, நீங்க இதை மனசுல வச்சுட்டு என்ன வெளியில கூட்டிட்டு போன்னு கேக்குறீங்கன்னு எனக்கு புரியுது. உங்களுக்கு ஆபரேஷன் நடக்க போகுது, அதனால என்ன ஆகுமோன்னு பயப்படுறீங்கல்ல. நான் ஒருத்தி உங்க கூட இருக்கும் போது நீங்க இப்படிலாம் பயப்படக்கூடாது. உங்களுக்கு எதுவும் ஆக நான் விட மாட்டேன். நான் கடவுள்கிட்ட போராடியாவது உங்களை காப்பாத்துவேன். நீங்க வீணா பயப்படாதீங்க. உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை சாதாரணமான பிரச்சனை தான். ஆபரேஷன் மட்டும் பண்ணி முடிச்சுட்டா அதுக்கப்புறம் நீங்க பழைய ராஜபாண்டியா ஜம்முன்னு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியில வருவீங்க. நம்ம மனசறிஞ்சு யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணல மாமா, அதனால சாமி அவ்வளவு சீக்கிரம் நம்ம ரெண்டு பேரையும் பிரிச்சிடாத. நீங்க உடம்பு குணமாகி வருவீங்க, நம்ம ரெண்டு பேரும் இன்னும் நீண்ட காலம் சந்தோஷமாவும் ஒத்துமையாவும் சேர்ந்து வாழ போறோம். ஏய் துளசி, வீரசிங்கத்துக்கு தெரியாம புருஷனை கூட்டிட்டு வெளியே கிளம்பிட்டியா? நீ அண்ணன சந்திக்க தான் போறன்னு எனக்கு தெரியும். நீ வீரசிங்க கண்ணுல இருந்து தப்பிச்சிடலாம், தப்பிக்க முடியாது. மூடி ஹாஸ்பிட்டல் அடிச்சது யாருன்னு நினைச்சேன், சென்ட்ராஸ் தானே எனக்கு தெரிஞ்சு போச்சுடி. இனி எப்படியா உன்னை பார்க்க வருவான்? இதுக்கு மேலே நான் காத்துக்கிட்டு இருக்க மாட்டேன். இன்னைக்கே சரவணோட கொலக்கேஸ்ல சின்ராச மாட்டி விட்டு பழிய தீர்த்துக்க போறேன்டி. மாமா, நாம இன்னும் பார்க்க பழக சந்தோஷப்பட குழந்தை குட்டிங்களை பெத்துக்கிட்டு வாழ்க்கை அனுபவிக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. நமக்குன்னு இன்னும் எவ்வளவோ கடமைகள் சந்தோஷங்கள் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நீங்க தைரியமா இருங்க, அந்த கடவுளே நினைச்சா கூட உங்களை என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது, நான் பிரிக்க விட மாட்டேன். நீ சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நம்ம ரெண்டு பேரும் தனியா வெளில போயிட்டு வரணும்னு ஆசையா இருக்கு தங்கம். அதுக்கு மட்டும் சரின்னு சொல்ல என்ன மாமா, நான் இவ்வளவு சொல்லியும் மறுபடியும் நீங்க அதையே கேக்குறீங்க. சரி, நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே நாளைக்கு நம்ம வெளியில போலாம், போதுமா? இதுக்காக நீங்க மனசை போட்டு குழப்பிக்காதீங்க, நம்ம கண்டிப்பா போலாம். சரி, இப்ப சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம்தான். அந்த வண்டி அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே இருக்க, விட்டுறாதீங்க. சீக்கிரம் Thank you.
ஓஹோ, ஓ புருஷன நீ கோவிலுக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்கியா? இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் சின்ராஸ் உன்னை பார்க்க வருவான்ல, வரட்டும். என் மாமா உடம்பு சரியில்லாம ரொம்ப கஷ்டமான நிலைமையில இருக்காரு. நீதான் அவரை எப்படியாவது காப்பாத்தணும். அவருக்கு நல்லபடியா ஆபரேஷன் நடந்து முடிஞ்சு அவர் பழையபடி குணமாக்கி வரணுமா? அவரோட கடைசி வரைக்கும் நான் போவும் போட்டுமா நிம்மதியா வாழணுமா? ஒரு நிமிஷம் சொல்லுங்கம்மா. என் புருஷனுக்கு அடிக்கடி தலைவலி வருது, டாக்டர் கிட்ட காட்டணும். அவருக்கு தலையில அடிபட்டிருக்கு, உள்ள ரத்த கசிவு இருக்கு. அதனால ஆபரேஷன் பண்ணாதான் சரியாகணும்னு சொன்னாங்க. ஆபரேஷன் நல்லபடியே முடிஞ்சு அவர் குணமாகணும்னு மூணு அம்மன் கோவில்ல வேண்டிக்கிட்டு அம்மன் பாதத்துல வச்ச மந்திரிச்ச கயிறும் சாமியோட தீர்த்தமும் வாங்கி இவருக்கு கொடுத்தா அம்மன் என் புருஷன் உயிரை காப்பாத்தி கொடுப்பாங்கன்னு ஒருத்தவங்க சொன்னாங்க. ஏற்கனவே ரெண்டு அம்மன் கோவில வாங்கிட்டேன். நீங்க தீர்த்தமும் கயிறும் கொடுத்தீங்கன்னா நான் என் வேண்டுதலை நிறைவேற்றுவேங்கய்யா. அம்மா, இது யார் உனக்கு சொன்னதுன்னு தெரியல, ஆனா அவங்க சொன்னதெல்லாம் உண்மைதாம்மா. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. நீங்க நினைச்ச மாதிரியே மந்திரிச்ச கயிறையும் அம்மன் தீர்த்தத்தையும் நான் உனக்கு கொடுக்குறேம்மா. இங்கேயே இருக்கு. அகிலாண்ட நாயகியே போற்றி, ஓம் அஷ்டலட்சுமி நாயகியே போற்றி, ஓம் அபயம் தருபவளே போற்றி, ஓம் அசுரரை வென்றவளே போற்றி, ஓம் அன்பர்க்கும் இனியவளே போற்றி, ஓம் அமரரை காப்பவளே போற்றி, ஓம் அறம் வளர்க்கும் தாயே போற்றி, ஓம் அருள்மறை அன்மையே போற்றி, ஓம் அருளை புரிபவளே போற்றி, ஓம் ஆதாரம் ஆனவளே போற்றி, ஓம் ஆளாள சுந்தரியே போற்றி, ஓம் ஆதியின் பாதியே போற்றி. இந்த தீர்த்தத்தை உங்க வீட்டுக்காரர் கொடுங்க, அப்புறம் அம்மன் காலடியில் வச்சு பூஜை பண்ண அந்த கயிறு அவர் கையில கட்டுங்க. இந்த அம்மன் கண்டிப்பா உன் வீட்டுக்கார காப்பாத்துவாமா. ரொம்ப நன்றிங்க ஐயா. சரிம்மா, போயிட்டு வாங்க. போலாம். இப்படி உட்காருங்க.